Welcome to our channel, The Infinity 2.0. In the video, la vanjaram meen kolambu eppadi seiradhunu share panna poren. Oru oruthar oru oru mari seivanga. Na enga veetla eppadi seivonu kaata poren. Okay, eppadi seiyonu paakalam. First, oru lemon size puli eduthu thanni ooti oora vechukuren. Cook pandradhukku half an hour munnadi oora vechikalam. Cook panna pora vessel stove la vechi on panni adu heat aanadum 5 spoon enna ootren na nallenna use pandren nallenna da meen kolambukku nalla irukum idu chekkilaatna suthamana nallenna enna soodanadum adula 10 vendaiyam add pandren சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணது ஆட் பண்றேன் பத்து பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட இடிச்சு பூண்டு ஆட் பண்ணி பாருங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்குறேன் வெங்காயம் வதங்கினதும் மூணு நாட்டு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்றேன் கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த கப்ல ஒரு கப் ஃபுல்லா மிளகாய் தூள் ஆட் பண்றேன் இது நார்மல் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்ல எல்லாருமே அரைச்சு இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சிருப்போம்ல அதுதான் இதோட ரெசிபி கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க அது ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் இருக்கும் அது கூட 2 ஸ்பூன் ரெட் chili பவுடர் ஆட் பண்றேன் அத நல்லா mix பண்ணிட்டு ஊற வச்ச புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்றேன் அத நல்லா mix பண்ணிட்டு மூடி போட்டு வெச்சிடுறேன் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் ஆட் பண்றேன் மீன் குழம்புல மாங்காய் போட்டா சூப்பரா இருக்கும் இத மூடி வச்சிட்டு குழம்பு நல்லா திக் ஆகி எண்ணெய் மேல பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும் இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணல இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு திக் ஆயிடுச்சு இப்போ நான் வஞ்சர மீன் ஆட் பண்றேன் அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி மூடி வச்சு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுறேன் குழம்பு கொதிச்சு மீன் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஒயிட் ரைஸோட சூப்பர் இருக்கும் இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்சோ பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ